ஹலோ வியூவர்ஸ், என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் தி லிமிட் 7630க்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். ஜலம் எடுத்துக்கணும், சிம்பிள் வச்சுக்கணும், டொமேட்டோ போடணும் திட்டமா, கொத்தமல்லி போட்டுலாம் கொத்தருக்கு ஒரு வேளைக்கு முக்கால் ஸ்பூன் போட்டா போறோம். கூபீர் சாத்தமது பொடி, இப்ப இதை கொதிக்கிறது, மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதி வந்துருக்கு, கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு அரை டம்ளர் ஜலம் ஊத்தி பெருசாக்கிடணும். அது நுரைக்கச்சே எடுத்து வச்சிடணும் கீழே இறக்கி, அவ்வளவுதான் சாத்தமது ரெடி. கீரை தேங்காய் பொடுதுகள் பண்ணலாம். இப்பதான் இந்த எண்ணெயில அப்பளம் பொரிச்சேன், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் ரொம்ப கொஞ்சமா எண்ணெய் இருந்தாலே போறோம். ஒரு டீஸ்பூன் கடுகு, அழுப்பு போக வந்த உடனே சின்னதாக்கிடணும். இந்த மாதிரி போசை அடங்கின உடனே இன்னொரு ரெண்டா மிளகா கிண்டி போட்டு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு அரை அரை டீஸ்பூன், நம்மளுக்கு இஷ்டமானது முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒரு அரை வரப்பட்ட உடனே கடலக்காய் பருப்பு, அதுவும் ஒரு அரை டீஸ்பூன். நல்லா அழகா செவந்த உடனே, இந்த கலர் வந்த உடனே கீரை நல்லா ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டு வந்துட்டான். அது உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த அளவு கரம்புது, புடலங்காயோ கத்திரிக்காயோ உருளைக்கிழங்கோ எந்த கரம்புதோ, அதை நம்ம இந்த அளவுக்கு உப்பு இவ்வளவு போடுவோம்னா அதுல பாதி எடுத்துக்கணும் நம்ம கீரை பண்ணச்சு. ரெகுலரா இந்த அமௌண்ட்டுக்கு எந்த கரும்பு பண்றோமோ அதுக்கு எவ்வளவு உப்பு எடுத்துக்கிறோமோ அதுல பாதிதான் எடுத்துக்கணும். கல் உப்பு தான் எடுத்துக்கிறேன், கீரை வதங்குறதுக்குள்ள உப்பு நல்லாவே கரைஞ்சிடும். சொன்னது புரிஞ்சு எடுத்தோம்னா கீரையில உப்பு வந்து ரொம்ப தாங்காது. இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அதுலயே ஜலம் விட்டு அதுலயே நல்லா வதங்கிடும். மீடியமா தீ வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் போறேன் டொமேட்டோ, அதுல துளி உப்பு, கல் உப்பு தான் போடுறேன். இந்த கீரை தலிகாய் சாப்பாடு ரெடியா இருக்கக்குள்ள இந்த கல் உப்பு நல்லாவே கரைஞ்சிடும். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் அடிக்க போறேன், நார்த் இந்தியன் பண்ண போறேன். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தேங்காய் பச்சை மிளகா அரைச்சு போடுவோம் நம்ம, இல்ல நான் உப்பு போட்டேன், அதுலயே மிளகா பொடி கொஞ்சம் போட்டுறேன். பச்சை மிளகாய்க்கு பதில் பட்டை மிளகாய் பொடி, உப்பாச்சு காரமாச்சு. புளிப்புக்கு கொஞ்சம் டொமேட்டோ இருக்கு, மிச்சத்துக்கு கொஞ்சம் தயிர் குத்திப்போம். கடுகு வடிக்க விட்டு திருகு மாறிடலாம். தயிர் என்ன பண்றேன்னு தெரியறதா? தயிர் பச்சடி இன்னமும் புகையறது என்னன்னு பாப்போமா. காஞ்சிட்டு தானே டக்குன்னு அடிபடிச்சுட்டுறோம் கீரை, அதனால நம்ம காந்தாம பாத்துக்கணும். அப்பப்ப கலரிக்கணும். இந்த தேங்காய் பர்ஃபி நமது இதுக்கெல்லாம் நம்ம தேங்காயை வந்து விளை விளையர்னு எடுத்துப்போம். அதுல மிச்சம் போக அந்த பின்னால இருக்க தேங்காய் இந்த மாதிரி கரமதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தேங்காய் துருவி வச்சுட்டு இருக்கேன், இதை வந்து கீரைக்கு போட்டு தலிக பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தளிக பண்ணி கொட்டி நம்ம தேங்காய் போட்டோம்னா முதல்ல தேங்காய் போட்டு வதக்கின்றணும் திருகு மறைச்சு. அதே நம்ம வந்து தளிக பண்ணாம போட்டோம்னா முதல்ல எல்லாத்தையும் போட்டு தளிக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில தேங்காய் போடணும். தேங்காய் போட்டாட்டு ரொம்ப நாளைக்கு தளிக பண்ண வேண்டாம், மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் தளிக பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு, அதுலயே அது தளிக்காக்கணும். அவ்வளவுதான் ஒரு சின்ன சிம்பிள் மீல். குபீர் சாத்தமது, கீரை தேங்காய் போட்டு பொடுதுகள், தயிர், தக்காளி பச்சடி, போற சாதத்தை சுத்தப்படுத்திடலாம். நெய்யை குத்தி பெருமாளுக்கு அம்சை பண்ணிட வேண்டியதுதான். மாங்காய் உப்பு பிசரல், கொஞ்சமா மாங்காய் எடுத்துக்கோங்க. திட்டமா கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகாய் பொடிக்கு திட்டமா கொஞ்சம் உப்பு, வாசனைக்கு பெருங்காயம், இதெல்லாம் மேல்கிட்ட கலரின்றோம். இதுக்கு பேர் உப்பு பிசரல். இதை வந்து நம்ம கடுகு திருகுமாரியும் சாப்பிடலாம்.